அரியலூர் அருகே நாட்டு பட்டாசுகளை தயாரித்த ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11 உயர்ந்துள்ளது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பட்டாசு ஆலை உரிமையாளர் மற்றும் அவரது மருமகனை கைது செய்துள்ளனர். பேரனை அழைத்து வரும்படி மூதாட்டி பாலாயி அந்த பக்கம் செல்லும் ஒவ்வொருவரிடமும் கேட்டது காண்போரை கலங்க வைத்தது. இவர்களின் பேரன் மட்டும்தான் 70 விழுக்காடு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த ஊர்ல இருக்கிறாங்க. விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் 9 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தை மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, SP பெரோஸ்கான் அப்துல்லா, மத்திய மண்டல IG கார்த்திகேயன், DIG பகலவன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். உடனே நாங்கள் 9:30 வந்துட்டோம். ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்தாச்சு. அது வெடிச்சிட்டு இருந்ததுனால நம்ம போயிட்டு பக்கத்தில் தஞ்சாவூர் பெரம்பலூர்ல இருந்தெல்லாம் ஃபயர் என்ஜின் வரவழைச்சு இங்கிருந்தே லோக்கல்ல நம்ம வாட்டர் எல்லாம் இது பண்ணி 9:30 நம்ம வந்து இன்ஜூர்ட வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த சைடு வந்தவங்க எல்லாத்தையும் ஒரு 7 பேர்கிட்ட நம்ம தஞ்சாவூர் GH அனுப்பிச்சிட்டோம். மைனர் இன்ஜுரிஸ் இருந்தவங்க கொஞ்சம் இருந்தாங்க, அவங்களே நம்ம அரியலூர் அனுப்பிச்சிருக்கோம். என்ன காரணமாக அது முதல்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆனவங்களை கேட்கும்போது அவங்க சரியாக சொல்லலை. அது விசாரணையெல்லாம் வந்து கண்டடிக்கிறோம். இந்த விபத்தின் போது ஆலை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 மேற்பட்ட வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. நாட்டு வெடி மருந்து தயாரிப்பு ஆலையின் உரிமையாளர் ராஜேந்திரனை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அறிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக அரியலூரில் இருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.